ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வருகின்ற அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு அதிரடி சலுகையை அறிவித்துள்ளது. 4 சக்கர வாகனத்திற்கு பம்பர் பொருத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் அரசு ஊழியர்கள் பேறுகால விடுப்பில் சென்றால் அவர்களுக்கு வீட்டு வாடகை படி வழங்கப்படாது என்று அடிப்படை விதியில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றுடன் கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் 5 சவரனுக்கு மேலான கடனுக்கான தொகையை வசூல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. பணிக்கு செல்பவர்களும் சென்னை ஐஐடியில் இஎம்பிஏ படிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளன. மகளிர் சுயஉதவிக் குழுக்கள், தொழில் குழுக்களுக்கு 699 கோடி உதவி மற்றும் வங்கிக் கடன்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். நிலம் இல்லாத ஏழைகளுக்கு நிலம் அளிக்கும் ஒன்றிய அரசின் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு 1.75 லட்சம் கோவாக்சின் தடுப்பூசிகள் வந்துள்ளன. மேலும் இவற்றை மாவட்டங்களுக்கு பிரித்து வழங்கும் பணியில் பொது சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் பணியின் போது முகக்கவசம் அணியாத ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. பிரிட்டன் வரும் இந்திய பயணிகள் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தடுப்பூசி செலுத்தாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று பிரிட்டன் அரசின் புதிய கட்டுப்பாடு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 நாட்கள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் உட்பட பல முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி ஆவணங்களின்றி 50,000க்கு மேல் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகள் உள்ளிட்ட 38 வகையான தேர்வுகளை எப்போது நடத்தலாம் என்பது குறித்து இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு செலவினங்கள் 26 ஆண்டுகளுக்கு பின் திருத்தி அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இன்று வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.10 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.